என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் 650 தாங்க இருக்கு, எனக்கு ஆப்ல லோன் வேணாம், எனக்கு வந்து பேங்க்ல லோன் வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கிரெடிட் ஸ்கோர் 650 அல்லது 700 இவ்வளவுதாங்க என்னோட கிரெடிட் ஸ்கோர், எனக்கு ஏதாவது பணம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ, கிரெடிட் ஸ்கோர் குறவா இருக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ சொல்ல முடியும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பை பத்தி பார்க்க போறோம். இந்த ஆப்ல வந்து குறைவான கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு லோன் தராங்க, அதுக்கு சில நிபந்தனைகளும் வச்சிருக்காங்க, யாரும் ஈஸியா கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஆப் யாரு, இவங்க அந்த நிபந்தனைகள் என்ன வச்சிருக்காங்க, கிரெடிட் ஸ்கோர் குறவா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தராங்க, டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் ஆப் மட்டும் இல்லாம வேற என்ன சோர்ஸ் இருக்கு, கிரெடிட் ஸ்கோர் குறவா இருக்கிறவங்களுக்கு வேற என்ன வழிகள் இருக்கு, அப்படி வழிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான வழிகள் என்னன்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாதுகாப்பு விலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது பண்ணுங்க, செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிக்ஸ் உங்களுக்கு கொஞ்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தெரிய வேலைக்கு எதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லோன் ஆப்பை பத்தி பார்த்தெல்லாம், கிரெடிட் ஸ்கோர் குறவா இருக்கிறவங்களுக்கு இவங்க லோன் தர சொல்றாங்க. ஸோ 650 இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம் சொல்லக்கூடிய இந்த ஆப் யார், இவங்க டீட்டெயில்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா ஆப் மட்டும் கிடையாது, பேங்க்லேயே உங்களுக்கு லோன் கிடைக்கும். அப்படி லோன் தரக்கூடிய வழிகள் என்னென்ன, எந்தெந்த பேங்க் இதுக்கு தருவாங்க, நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்ற டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவோ ஆப், ப்ரிவோ இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப். இந்த ஆப்பில் ஹைலைட்டான விஷயம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூணு ஹைலைட்டான விஷயம் சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் 650 700 இருக்கிறவங்களுக்கு இவங்க லோன் தராங்க. ஸோ லோ கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நோ ப்ரீ க்ளோஸட் ஃபீஸ், அதாவது நீங்கள் லோனை வாங்கிட்டீங்க, க்ளோஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அது க்ளோஸ் பண்ணும்போது அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபோர் க்ளோஸட் சார்ஜஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. சேலரி உங்களுக்கு 18,000 இருந்தால் போதும்ன்றாங்க, இது வந்து ஒரு ப்ளஸ்ஸான விஷயந்தான். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ அண்ட் ஒரு ஆப்ஷன் வருது, கீழே சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ண பிறகு மொபைல் நம்பர் கேட்குது. மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு பாக்ஸ் ஒன்று இருக்குது, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கெட் ஓடிபி நீங்கள் கொடுத்த பிறகு கிராண்ட் பெர்மிஷன் ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ ஆப்புக்கே உண்டான பெர்மிஷன்ஸ்லாம் இங்கே கேட்குறாங்க, அது ஸ்க்ரால் பண்ணிட்டீங்கன்னா கீழே அக்செப்டபிள் ஆப்ஷன் இருக்கா நீங்கள் கொடுத்துருவது. மூன்று விதமான அலோஸ் கேட்குது, நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இன்ட்ரோடியூசிங் ப்ரிவோ கிரெடிட் லைன் ஒரு ஆப்ஷன் வருது. அது கிரெடிட் லைன் மூலமாக செயல்படுறதுனால டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராது, ஆப்பில் தான் இருக்கும். ஆப்லேருந்து உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் எடுப்பீங்க, எடுக்கிற பணத்துக்கு மட்டும் தான் வட்டி போடுவாங்க. ஸோ கீழே கிரெடிட் ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் வரும், நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆட் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குது, ஃபுல் நேம் கேட்குது, டேட் ஆஃப் பர்த் கேட்குது, பேன் கார்டு நம்பர் கேட்குது, கரண்ட் அட்ரஸ் பின்கோட் கேட்குது, இமெயில் ஐடி கேட்குது. நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா செட்டப் கிரெடிட் லைன் போட்டு கேஒய்சி வெரிஃபிகேஷன், ஆதார் கார்டு, பேன் கார்டு. பேன் கார்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை, இங்கே வந்து பேன் கார்டு நம்பர் மட்டும் தான் கேட்குறாங்க. ஆதார் கார்டு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு செல்ஃபி ஒன்று எடுக்க வேண்டியிருக்கும். இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், கங்க்ராச்சுலேஷன் போட்டு யுவர் அவைலபிள் லிமிட் போட்டு 5 lakhs போட்டு வந்துடும். இந்த 5 lakhsில் வந்து நீங்கள் ஒரு பணம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வழிமுறையை அவங்க சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 5 lakhs உங்களுக்கு ஒரு 50,000 தான் தேவைப்படுது, நீங்கன்னா அந்த 50,000 நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, அதுக்கு வந்து இஎம்ஐ போட போகிறீங்கன்னா அதுக்கு சில டீட்டெயில்ஸ், அது எவ்வளோ இஎம்ஐ நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும், அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோன்னு டீட்டெயிலாக அவங்க கொடுக்குறாங்க. இந்த இஎம்ஐ பணத்தை எப்படிங்க செலுத்துறது, ரீபேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்டோ மேனடேட்ரி, அதாவது இஎம்ஐடரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்காக. ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மாதம் மாதம் அந்த 50,000 என்ன இஎம்ஐயோ அதாக அவங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து போயிடும். இதுதான் வந்து இப்படி தான் அந்த விவோ ப்ரிவோ ஆப் செயல்படுகிறது. இந்த ப்ரிவோ லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா, 20,000 5 lakh வரைக்குமே லோன் அமௌண்ட் தராங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 3 months 60 months வரைக்குமே நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கொள்ள முடியும். வட்டியை பொறுத்த வரைக்குமே 9.99, தட் மீன்ஸ் 10% வச்சுக்கோங்க, 10%லேருந்து 40% வரைக்குமே போகும்னு சொல்கிறாங்க. அதாவது 39.99 போட்டிருக்காங்க, நம்ம 40% வச்சுக்கலாம். ஸோ இது வட்டி ஏன் அவ்வளோ அதிகமாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதிகமான வட்டி போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸும் 1% 3% வரைக்குமே போகணும்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே ப்ளஸ்ஸான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் 650 இருந்தாவே உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது கிரெடிட் லைன் மூலமாக செயல்படுகிறது, அதாவது உங்களுக்கு தேவையான பணத்தை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு மட்டும்தான் வட்டி, மற்ற பணத்துக்கெலாம் வட்டி கிடையாது. ஸோ உங்களுக்கு எது எவ்வளோ தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு அழகாக கட்டிட்டிங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். மூன்றாவது முக்கியமான விஷயம், சேலரி வந்து ஒரு
18,000 இருந்தா போதும் சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அடிஷனலா சொல்லணும்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இவங்க கேட்கல, சேலரி ஸ்லிப்பும் இவங்க கேட்கல, வெறும் ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தாவே உங்களுக்கு இவங்க லோன் தர தயாரா இருக்கிறாங்க. எவ்வளவு வட்டி போடுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம ரீபேமெண்ட் பண்ணும்போது அதுக்குள்ளான விதிமுறைகள் என்ன, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நீங்க போய் படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த ஆப்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் 650 தாங்க இருக்கு, எனக்கு ஆப்ல லோன் வேணாம், எனக்கு வந்து பேங்க்ல லோன் வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு. அதுபடி நீங்க செஞ்சீங்கன்னா தாராளமாக லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு சொத்துக்கள் இருந்துச்சுன்னா சொத்துக்கள் பேர்ல வாங்கலாம். அது வந்து நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி மூலமாக, அதாவது உங்கள் நண்பர்களுக்காக சைன் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் நண்பர்கள் நல்லா கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஸ்கோர் குறவாக இருந்தாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே, மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இபிஎஃப். இன்கேஸ் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா, லோன் எங்கேயும் கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுடைய சேலரியில் இபிஎஃப் பிடிச்சிருந்தாங்கன்னா இபிஎஃப் மூலமாக நீங்கள் லோன் எடுக்க முடியும். இதுவும் ஒரு வகை தான். இதுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர்லாம் தேவையே கிடையாது, எல்லாருக்கும் கிடைக்கும். உங்கள் தொகையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட பற்றி நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இபிஎஃப்ன்றது ஒரு இன்னொரு ஆப்ஷன். இல்லைங்க, இந்த மூணு ஆப்ஷனும் கிடையாது. இப்போ எனக்கு பணம் தேவைப்படுது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்ஐசி. இன்கேஸ் நீங்கள் எல்ஐசியில் ஒரு பாண்டு வாங்கி வச்சுருக்கீங்க, மாதம் மாதம் நீங்கள் கட்டியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், எல்ஐசியில் நீங்கள் லோன் எடுக்க முடியும். அதுக்கு கிரெடிட் ஸ்கோர் தேவையே கிடையாது. இல்லைங்க, ஒரு லோன் வாங்கி வச்சுருக்கீங்க, அதாவது ஒரு ஹோம் லோன் உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்று போயிட்டு இருந்துச்சுன்னா, அந்த ஹோம் லோன் மேலே நீங்கள் ஒரு டாப் அப் வாங்க முடியும். இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமாக கிரெடிட் ஸ்கோரும் கேட்க மாட்டாங்க. ஸோ இது வந்து புதுசான ஒரு விஷயம். இது வந்து நீங்கள் கேட்குற விதம் தான். உங்களுடைய எல்ஐசி பாலிசியில் நீங்கள் என்ன டேர்ம் லோன் போட்டு கட்டிருக்கீங்க, எவ்வளோ வருஷம் நீங்கள் கட்டியிருக்கீங்க, அந்த கட்டின பணத்துலேருந்து தான் நீங்கள் லோன் எடுக்க முடியும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுவே நீங்கள் லோன், அதாவது ஹோம் லோன் எடுத்திருந்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம் போட்டிருப்பீங்க, அது ஒரு 2 வருஷம் கட்டிட்டு இருக்கீங்கன்னா, அந்த 2 வருஷம் கட்டின எவ்வளோ அமௌண்ட் கட்டிக்கிறீங்கன்னு பார்ப்பாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வருமானம் இந்த 2 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகியிருந்துச்சுன்னா, நீங்கள் லோன் வாங்கும்போது ஒரு 25,000 ரூபா உங்கள் சேலரி கொடுத்துருப்பீங்க, இப்போ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் போட்டு ஒரு 35,000 ரூபா 40,000 ரூபா சேலரி வந்திருக்குன்னா, நீங்கள் அதை பேஸ் பண்ணி எனக்கு லோன் வேணும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு டாப் அப் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருந்தாலும் உங்களுக்கு லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருந்தாலும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பணம் கிடைக்கும் என்ற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆப்பில் உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஆப்பை பற்றி சொல்லியிருக்கேன். இன்கேஸ் ஆப்பில் வேணாம் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, நீங்கள் சூரிட்டி மூலம் லோன் வாங்க முடியும், அப்புறமா பார்த்தீங்கன்னா இபிஎஃப் மூலமான லோன் வாங்க முடியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் அடிப்படையில் லோன் வாங்க முடியும், இல்லைனா நீங்கள் எல்ஐசியில் பாண்டு வச்சுருந்தீங்கன்னா பாண்டு அடிப்படையில் லோன் வாங்க முடியும், அல்லது நீங்கள் ஹோம் லோன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஹோம் லோனில் டாப் அப்ன்ற ஆப்ஷனில் லோன் வாங்க முடியும். இந்த 5 விஷயத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கும் என்றது நான் நம்பிக்கையாக சொல்ல முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரோஜமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரோஜமாக மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.